ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெட்டி ஆபீசர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாப்லாம் இருக்கும் இல்லையா, இப்படியெல்லாம் நான் அந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்னு கனவோட இருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் சின்ன வயசுலேருந்து ஆசை ப்ரோ, இந்த மாதிரி செட்டில் ஆகணும், இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது AAI அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே இருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 போஸ்டிங்ஸ் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட் எக்ஸாமினேஷனில் நல்லா ஸ்கோர் எடுத்திருந்தீங்க, கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த கேட் எக்ஸாமினேஷன் இல்லாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் நிறையா சேலரிஸ், பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னை பற்றி பார்த்துருவோம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பப்ளிக் செக்டர்லேருந்து வந்திருக்கு. அதாவது AAI, அதாவது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நல்ல சேலரி அண்ட் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பதவிக்கு தான் எடுக்கிறாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்ப்ளைன்ஸ்லாம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது இந்த இடத்துக்கு வாங்க, இந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குறது, டைரெக்டாக அந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு தான் இப்போ வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க, அதுவும் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா www.aai.e, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், aai.aro. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்கு யார் ப்ரோ எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி முடித்தவங்க, பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்ஜினியரிங்கில் ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருக்கும், அது இப்படி இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 400 வேகன்சிஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து பொது பிரிவினருக்கு 163 வேகன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 40 வேகன்சிஸ், அண்டு ஓபிசிக்கு 108 வேகன்சிஸ். இந்த ஓபிசி அப்படின்னா என்ன, யார் ப்ரோ ஓபிசி அப்படின்னு கேட்குறீங்க, என்னென்னு கேட்குறீங்களா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இது எல்லாமே சேர்த்து ஓபிசிக்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வைஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 108 வேகன்சிஸ் இருக்குங்க. அதே மாதிரி எஸ்சியில் வந்து 59 வேகன்சிஸ், எஸ்டியில் ஒரு 30 வேகன்சிஸ், அண்ட் பிடபிள்யூக்கு பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 400 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ஆல் இந்தியா ஜாப், இந்தியா முழுக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியா முழுக்க போட்டி போடுறாங்கன்னா இந்த 400 வேகன்சிஸ் கம்மி தான். ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேகன்சிஸ் வந்ததே இல்லை, ரொம்ப கம்மியான வயசு தான் வந்துட்டு இருந்துச்சு. கேட் ஸ்கோரை வச்சு தான் முதல்ல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் இவ்வளோ வேகன்சிஸ் வந்து டைரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, ஏஜ் எல்லாமே மீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த தகவல் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய பிஇ பிடெக்கில் 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். என்ன ப்ரோ ஏஜ் லிமிட் அப்படின்னா, 27 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதாவது கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க 16/7/2022 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கேட்குற குவாலிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் இருந்திருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த டேட்டுக்குள்ளே அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓபி சர்டிஃபிகேட் இல்லை, நான் கிரிமினல் லேயர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. வர 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே அது வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரோ அப்படியா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப்படின்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி பிரிவினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிஎஸ்சி முஸ்லீம் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/7/2022 வரைக்கும் இருக்குது. இந்த போர்ட்டல் ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா 15/6/2022 தான் போர்ட்டலே ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுக்கு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. ரிட்டையர் ஆகிறப்போ 140,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியர்னஸ் அலவன்ஸஸ், பெர்க்ஸு, ஹச்ஆர்ஐ, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது அவங்க சொல்கிறாங்க,
இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ஆண்டு வருமானம் எல்லாத்தையும் விட சேர்த்து 12 lakhs இருக்கும் அப்ராக்சிமேட்லி. உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஃப்ரெஷருக்கு 12 லட்சம் ரூபா சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்கும், ஏன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் செட்டில் தான். ஸோ அந்த மாதிரியான ஜாபுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கணும், பட் ஈஸி தாங்க கிளியர் பண்ணுறதெல்லாம். நம்மளை மாதிரி நம்மளை இதோட சேர்ந்து இங்கே தான் வந்து அஃபோர்ட் எல்லாமே அப்ளை பண்ணி எழுதுவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் எஃபோர்ட் படிக்க போட்டு படிக்கிறீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கான சிலபஸ் எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஏன்னா இன்னும் 15ஆம் தேதி போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே வந்து சிலபஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு போக எப்படி அப்ளை போடுறது அப்படின்னு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது இந்த எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா குவஸ்டின்ஸுக்குமே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும். வர்ற 15ஆம் தேதியிலேருந்து AAI.ARO.AI அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அஃபீஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இதுக்கான ஃபீஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாங்க. ஸோ 1000 ரூபீஸ் இருந்தது ஃபீஸு. எஸ்சி எஸ்டி அண்டு ஃபீமேல், ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். நீங்கள் ஃபீமேல் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி 3 பேருக்கும் 81 ரூபா தான் ஃபீஸு. மற்ற கேட்டகரிக்கு எல்லாமே 1000 ரூபா ஃபீஸுங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃப் இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும், 20-50 KB இருக்கணும். சிக்னேச்சர் எல்லாமே 10-20 KB கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாமே எல்லா ஜாபுக்கும் பொதுவாக உள்ள விஷயங்கள் தான். அண்டு ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ் எல்லாம் குவஸ்டின் பேப்பர் வராது. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு உள்ள தகவல், அஃபீஷியலான இடத்துலேருந்து வந்திருக்கு. இப்போவே வந்து இதுக்கு என்ன படிக்கணும், கண்டிப்பாக ப்ரீவியஸாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போவே டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஓகே நம்ம இந்த ஜாப்புக்கு போயிட்டால் நாளைக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுங்க. அப்போ தான் வந்து அதை நோக்கி நம்ம போக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை தவற விடாமல் அப்ளை பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாவில் கூட நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.